மக்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டிப்ளமோ அப்புறம் இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த கேள்வி, ஆனால் உங்களுடைய கேரியர் பேத் என்ன அப்படின்றது சொல்லுங்கள். ஸோ அது தெரிஞ்சதுன்னா நாங்களும் வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கடுத்தது பிஇ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இந்த கேரியருக்குள்ளே முதல்ல வேலை வாய்ப்புகள் தேடி நான் எப்படி உள்ளே வந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டையா அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, யூனிகிராஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அப்புறம் ப்ரோஇ அப்படின்னு சாஃப்ட்வேர் இருக்குது, அப்புறம் ஆட்டோ கேட் அப்படின்னு இருக்குது. ஆட்டோ கேட் பெரும்பாலும் வந்து 2D தான் வந்து நாங்கள் பயன்படுத்தியிருந்தோம் அப்போது. ஸோ நான் வந்து இந்த சாஃப்ட்வேர் கற்றுக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்டியூஷனில் வந்து சேர்ந்து அது மூலிமா நான் வந்து கற்றுக்கிட்டேன். அந்த இன்ஸ்டியூஷனில் இருக்கிற ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல், அந்த சாஃப்ட்வேர்ன்றது ஒரு சின்ன டூல் தாங்க, அந்த டூலை கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா லைவ் ப்ராஜெக்டில் என்ன வந்து சேர்த்தாங்க. அந்த லைவ் ப்ராஜெக்டில் சாஃப்ட்வேரையும் கற்றுக்கிட்டு அந்த லைவ் ப்ராஜெக்டில் என்னென்னலாம் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஒரு மோல்டுனா வந்து அதுக்கு டிராஃப்ட் டைரக்ஷன்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்டாக டெக்னிக்கல் ரிலேட்டடான ஸ்கில்லையும் சேர்த்து தான் வந்து அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ நான் சேரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கேரண்டி ஜாப் அஷூரன்ஸோட என்னை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 6 வந்து இந்த கேட்டையா அப்படின்ற டூல் கற்றுக்கிட்டேன், அதோட சேர்த்து யூனிகிராஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு டூல் இருக்குது, இது ரெண்டுமே கற்றுக்கிட்டு அதே கம்பெனியில் எனக்கு பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்தாங்க 6 கழிச்சு. ஸோ அந்த 6 அப்புறமா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்துஜா ஃபவுண்டிஸ் அசோக் லைலன் குரூப் இருக்கு இல்லைங்களா, ஸோ அங்கே வந்து எனக்கு இந்த என்ஜின் ரிலேட்டடாக இந்த மோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க கேஸ்டிங் பண்ணுறது, ஸோ அது ரிலேட்டடாக இந்த டூலிங் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இந்த யூனிகிராஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி ஸோ அந்த அங்கே வந்து டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன், அதாவது டூலிங் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். அதில் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2-3 கெயின் பண்ணேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பஜாஜ் ஆட்டோஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த கம்பெனியில் எனக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிது. அங்கே வந்து இப்போ நிறைய பேர் நிறைய யூத்துங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த கேடிஎம் டியூக் அப்படின்ற ஒரு வாகனம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய இன்ஜின் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், அப்புறம் சிலிண்டர் ஹெட்டு பிளாக் அப்படின்வாங்க 690cc, அதில் நிறைய வெரைட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியான வெரைட்டிகள் எல்லாமே வந்து இந்த ஆஸ்திரியா அப்படின்ற ஒரு கம்பெனியை சேர்ந்த இது தலைமையகமாக கொண்ட இந்த கேடிஎம் அப்படின்ற நிறுவனம் பஜாஜ் ஆட்டோஸோட டை அப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டில் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைச்சிது. ஸோ அதில் வந்து என்ன இன்ஜினோடைய டிசைன், அது இல்லாமல் அந்த ஒரு சிலிண்டர் ஹெட்டோட டிசைன், அதுக்கப்புறம் பல்சர் இந்த மாதிரி வாகனங்கள் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த வாகனத்தோடைய இன்ஜின் அப்புறம் சிலிண்டர் ஹெட் இதெல்லாம் வந்து டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ சும்மா வந்து டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியில் ஒரு இன்ஜினை வந்து நான் டிசைன் பண்ணுவேன், ப்ரோட்டோடைப் பண்ணுவாங்க, ப்ரோட்டோடைப் பண்ணி அந்த என்ஜின் என்டூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, என்டூரன்ஸ் வந்து ஓடும், அது ஓட்டி பார்த்துட்டு என்ஜினில் என்னென்னலாம் பிரச்சனை வருது அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து ஃபர்தராக டிசைன் சேஞ்சஸ் ஏன்னா அந்த என்ன டிசைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போய் சப்ளையர்கிட்ட கொடுத்து சப்ளையர் வந்து டூலிங் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டூலிங்கில் என்னென்னலாம் பிரச்சனை வருது அப்படின்றதெல்லாம் நாங்கள் பார்த்து அதையும் வந்து ரெக்டிஃபை பண்ணி அதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்ட் வந்து சேஃப் லான்ச் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ப்ராசஸ்ஸு, ஒரு ஒரு கம்பெனியில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது, இது எல்லா கம்பெனிக்கும் காமனான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இதில் நான் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணேன். ஸோ அந்த விதத்தில் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2-3 ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறமா எனக்கு நார்த் இந்தியாவில் இருக்கிறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. திருப்பி என்னோடய பாஸ் பழைய கம்பெனியோட பாஸே வந்து கூப்பிட்டாரு வாங்க இங்கே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி நான் வரும்போது அந்த கம்பெனி ஒரு ஜப்பானிய கம்பெனியோட லிங்க் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நான் உள்ளே வந்த உடனேவே நான் கற்றுக்கினது ஜப்பானிய மொழி தான். என்னோடய பாஸ் வந்து எனக்காக உயிரை குத்து கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஆகணும், ஏன்னா அவரோட சொந்த டைமையும் வந்து விட்டுட்டு எனக்காக வந்து 2-3 நான் வந்து மொழியை வந்து கற்றுக் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒரு 4-5 என்னை சேர்த்து அந்த நான் மட்டும் இல்லை ஒரு 4-5 ஒரு பேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் வரணும் அப்படின்ற ஒரு முடிவில் நாங்கள் வந்து ஜப்பானிய மொழி கற்றுக்கிட்டோம். ஒரு கிராமர் பேசிக்ஸ் வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதை கற்றுக்கிறதுக்கு அப்புறமா விசா வந்து அப்ளை பண்ணாங்க, அது பேர் வந்து சிஓஇ அப்படின்னு சொல்லுவாங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. ஸோ ஜப்பான் உள்ள வரத்துக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான மினிமல் ரெக்குயர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ வித் 10 ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஜினியரிங் விசாலேயே வந்து உள்ளே வரலாம் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தளர்த்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிப்ளமோ வித் 2-3 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து உங்களுக்கு ஜப்பானிய மொழி நீங்கள் JLPT கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்ஜினியரிங் விசாவே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நீங்கள் டாக்டரேட் பண்ணுறதா இருந்தா PhD பண்ணுறதா இருந்தா அந்த மாதிரியான விசா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க நான் வந்த காலகட்டத்தில் 2014-15 அந்த காலகட்டத்தில் சொல்கிறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் ஜாப்ஸ் அப்படின்றத இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து நிறைய பேர் இந்த டிஐடிபி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, எஸ்எஸ்டபிள்யூ அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இது மூலிமா வந்து நிறைய பேர் வந்து லேபர் ஒர்க்கர்ஸ் மாதிரியான கேட்டகரியில் உள்ளே கொண்டு வரதுக்கு பேர் தான் இந்த டிஐடிபி எஸ்எஸ்டபிள்யூ அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். அதுவும் வந்து லிமிட்டடான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோ இல்லை இந்த டே கேர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வயசானவங்களை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், கேர் கிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான வாய்ப்புகளாக இருக்கட்டும், அந்த மாதிரி இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. நான் வந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து கிடையாது. ஸோ எங்களுக்கு மினிமல் ரெக்குயர்மெண்ட் இது இருந்தால் ஜப்பானுக்குள்ளே வரலாம். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் உள்ளே வந்தோம். ஸோ அது உள்ளே வந்ததுக்கப்புறமா எனக்கு என்ன இருந்ததுன்னா இங்கே ஒரு பெரிய ஒரு கல்ச்சுரல் ஷாக் அப்படின்னே சொல்லி ஆகணும். ஏன்னா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கல்ச்சருக்கும் இந்த கல்ச்சருக்கும் மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறது, அந்த பேசுகிற மொழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மொழியிலேயே வந்து ரொம்ப பொலைட்டாக வந்து பேசுவாங்க. ஸோ கஸ்டமர்கிட்ட இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட வாடா போடான்னு நம்ம பேசுகிறோம், கஸ்டமர்கிட்ட நம்ம என்னங்க வாங்க போங்க அப்படின்றத நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. நம்மளதுலேயும் இருக்குது அது வந்து இது சொல்ல வரும்ல, நம்மளதுலேயுமே வந்து ரொம்ப பொலைட்டாக தான் நம்ம கஸ்டமர்கிட்ட பேசுவோம். ஆனால் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பொலைட்னஸில் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லா வார்த்தையிலையும் உங்களுக்கு அந்த பொலைட்னஸ் நம்மளால் வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு சுகோனோ ஜிகாங்வா நான்தேஸ்கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சுகோனோ ஜிகான் அப்படின்னா கன்வீனியன்ட் டைமிங் என்ன அப்படின்றது அர்த்தம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூகோன்றதுக்கு முன்னாடி கோ அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணுவாங்க, கோ சூகோனோ ஜிக்காங்வா நான்திஸ்கா அப்படின்னு. ஸோ நீங்கள் அது அந்த கோ அப்படின்றத நீங்கள் சேர்க்கும்போது அதுக்கப்புறம் வந்து நமயவா நான்திஸ்கா அப்படின்னா பேர் என்ன அப்படின்றத விட இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா ஓ நமயவா நான்திஸ்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஓ அப்படின்ற இருக்கட்டும், இந்த கோ அப்படின்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான பொலைட் வேர்ட்ஸுங்களை யூஸ் பண்ணி ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து அவங்க இன்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் இங்கே வந்து பார்த்து தெரிஞ்சு எங்களோட அனுபவத்தில் தான் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ அந்த விதத்தில் இந்த ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கல்ச்சுரல் ஷாக் அப்படின்னு சொல்லலாம். நான் 6 மாதம் இந்தியாவில் நான் மொழி கற்றுக்கிட்டு கிராமர் கற்றுக்கிட்டு ஜெயில்பட்டிலாம் எதுவும் எழுதலை இருந்தாலும் என் பாஸ்கிட்ட நான் பேசி பேசி கான்வர்சேஷன் பண்ணி ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால இங்கே வந்து என்னால் கொஞ்சம் வந்து சர்வே பண்ண முடிஞ்சது. ஆனால் என்னதான் அங்கே நான் கற்றுட்டு வந்தாலும் இங்கே நான் வந்தப்போ நான் ஃபீல் பண்ணது என்னென்னா அப்படியே இப்படி உட்காந்துட்டு இருப்போம் பார்த்தீங்களா, ஐயோ ஒன்றும் தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் எங்களுக்கே இருந்தது. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கான்வர்சேஷன் அப்படின்றது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். மொழின்றது ஜஸ்ட்டு நம்ம புக்கை பார்த்து நம்ம கற்றுக்குறோம், அதை நம்ம போய் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுறோம் அப்படின்றது இல்லாமல் நீங்கள் பேச 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 தான் வரும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே வந்து நிறைய வார்த்தைகள் வந்து இங்கே ஜப்பானியர்கள் கூட ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்லேயே வந்து தெரியாது, அதுக்கு வந்து டெக்னிக்கல் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகளாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வெளியில் போகிறீங்க யாருக்கிட்டா பேசுகிறீங்க ஒரு நார்மலான ஒரு கான்வர்சேஷனாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகள் நிறைய தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த தெரியாத வார்த்தைகள்லாம் எழுதி எழுதி அதை மெமோ பண்ணி வச்சுப்பேன். சாயங்காலம் வீட்டுக்கு வந்தவுடனே அது என்ன டிரான்ஸ்லேஷன் அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறமா அதை நான் வந்து டெய்லி மனப்பாடம் பண்ணி ரிவைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி அப்படி தான் வந்து என்னுடைய நாலேஜு என்னோடய ஜப்பானிய மொழியை வந்து நான் கற்றுட்டு வந்தேன். முதல்ல வெக்கப்படக்கூடாது, ஒருத்தங்கிட்ட போய் நம்ம மொழியை பேசும்போது வெக்கப்படாமல் என்னங்க ஏதுங்க தெரியலன்னா கூட போய் பேசுங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் இப்போ நம்மளை கூட நீங்கள் எடுத்துக்கோங்களேன், இப்போ தமிழ் வந்து யாரோ ஒரு ஜப்பானியர்கள் கற்றுக்க வராங்கன்னும் போது நம்ம எவ்வளோ அவங்கள உட்கார வச்சு புரிய வைப்போம், இது இப்படிங்க அது அப்படிங்க அப்படின்னு நம்ம புரிய வைப்போம் இல்லைங்களா மொழியை கற்றுக் கொடுக்கும்போது. ஸோ அதே மாதிரி தான் இந்த நாட்டில் இருக்கிற மக்களும் ரொம்ப பொலைட்டாக நம்மளுக்கு புரிய வைப்பாங்க. ஸோ அதனால் தெரியல அப்படின்றதுக்காக தள்ளி இருக்கணும்னு அவசியம் இல்லை, முதல்ல வெக்கப்படாமல் போய் பேசணும். அப்படி தான் வந்து என்னோடய மொழியை நான் வந்து வளர்த்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் இந்த ஜப்பானுக்குள்ளே வரும்போது ரெண்டு விதமான எம்ப்ளாய்மெண்ட் டைப் இருக்குங்க. ஒன்று வந்து சேஷாயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டைரக்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லுவாங்க, பர்மனெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லுவாங்க சேஷாயின் அப்படின்வாங்க. இன்னொன்று வந்து டெப்யூட்டட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெப்யூட்டட் எம்ப்ளாயீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹக்கென்ஷாயின் அப்படின்னு சொல்லுவாங்க ஜப்பானிய மொழியில். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருக்குதுங்க. நான் வந்து ஜப்பானில் இருக்கிற ஒரு கம்பெனியுடைய சேஷாயினாக வந்து டைரக்ட் எம்ப்ளாயியாக உள்ளே வந்தேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கம்பெனிக்காக வந்து அவங்க இன்ஜினியரிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ என்னன்னா ஒரு 4-5 கம்பெனி இருக்குது, இப்போ மஸ்தா அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது, தயஹத்ஸுன்னு இருக்குது, இசுசுன்னு இருக்குது, டொயோட்டான்னு இருக்குது, அந்த மாதிரியான கம்பெனிகளுக்கு வேலை வாய்ப்புகள் என்னென்னலாம் ஒர்க் இருக்கோ டிசைன் ரிலேட்டடான ஒர்க்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட வேலைகள் என்னென்ன இருக்கோ அதில் வந்து என்ன பணியமர்த்துவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கம்பெனியில் அந்தந்த கொடுக்குற டாஸ்க்கை 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ அந்த மாதிரி இருக்கும், அதை முடிச்சுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா இப்போ நான் ஃபேமிலியை கூப்பிட்டு வரணும் சுச்சுவேஷனில் அப்படின்னு வரும்போது எனக்கு இந்த
பணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்காது. ஒரு 6 மாதம் ஒரு கம்பெனி இருக்கும், இன்னொரு 6 மாதம் இன்னொரு கம்பெனி இருக்கும். அது மாதிரி மாற்றி மாற்றி பண்ணும்போது எங்களோட பசங்களோட படிப்பு பாதிப்பு, அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல நம்ம வந்து செட் ஆகிட்டோம், திருப்பி இன்னொரு இடத்துக்கு நம்ம மூவ் ஆகும்போது அதோடைய பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்த காரணத்தினால தான் இந்த கம்பெனியை விட்டுட்டு இப்போ நான் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணேன். அந்த கம்பெனியில் தான் இப்போ நான் வந்து இருந்துகிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டிசைனர் அப்படின்றத அந்த ஜாப் ரோலை வந்து விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் இன்ஜினியர் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்இ அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ராடக்ட் லீட் இன்ஜினியர், அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ இந்த ஆர்எஃப்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, கொட்டேஷன் ஆர்எஃப்கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான அட்வான்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸில் இருக்கிற ப்ராஜெக்டை இன்வால்வ் ஆகி அந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணி கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணி அதில் நம்ம அந்த ப்ராஜெக்ட் வந்து ஜிச்சு அப்படின்வாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஒரு டிசைன் ஃபேஸஸ்ன்னு இருக்கு. அந்த மாதிரியான டிசைன் ஃபேஸஸில் நம்ம அந்த ப்ராடக்ட்டை கஸ்டமர் ஸ்பெசிஃபிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அந்த லான்ச் பண்ணும். இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி சிஸ்டம்ஸ், ஏர் பேக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது சம்மந்தப்பட்ட மாதிரி நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். எனக்கு முன்னாடி வந்து எதுலலாம் வேலை பார்த்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ், இன்டீரியர் பிளாஸ்டிக்ஸில் வேலை பார்த்துருந்தேன். ஷத்தாய் அப்படின்வாங்க பாடி ஒர்க்ஸ், பாடி அதாவது ஷீட் மெட்டல் ஒர்க்ஸ் இருக்கு இல்லைங்களா, காரோட பாடி அந்த மாதிரி இருக்குமோ அதில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி பம்பர் அந்த மாதிரி காம்பனெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரிலேட்டடான சம்மந்தமாக இருக்கட்டும், டூலிங் ரிலேட்டடான ஒர்க்காக இருக்கட்டும், டூலிங்னா இந்த பம்பர்லாம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து மோல்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த மோல்டு ரிலேட்டடான டூலிங்காக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான வேலைகளில் நான் மேஜராக வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அதுக்கப்புறம் இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லு சேஃப்டி சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக இந்த ஏர் பேக் வந்து டிப்ளாய்மெண்ட் ஆகி அதுக்குன்னு டெஸ்டிங் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அது சம்மந்தப்பட்ட டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இப்போ நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நான் வரும்போது இருந்த அப்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜப்பானோட மார்க்கெட் ட்ரெண்ட் எந்த மாதிரி இருந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நிறைய டிசைனர், என்ன மாதிரியான டிசைனருக்கு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. இப்போவுமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மொழி கற்றுக்க மாட்டுறாங்க அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜப்பானிய மொழியை ஒரு N3 N2 லெவல்லாம் நீங்கள் கற்று வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து உள்ளே வரதுக்கான வேலை வாய்ப்புகள் ரொம்ப நமக்கு ஈஸியாக வந்து உள்ளே வர முடியும். ஸோ அதுதான் வந்து மொழி தான் வந்து இந்த நாட்டுக்கு உள்ளே வரதுக்கான திறவுகோல் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற எக்ஸாக்டாக மார்க்கெட் ட்ரெண்டு எது பீக்காக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ரிலேட்டடான வேலை வாய்ப்புகள். நான் வரும்போது 2014-15 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ன்றதுக்கு அந்த அளவுக்கான வேலை வாய்ப்புகள் ஜப்பானில் இல்லாமல் இருந்தது. அப்போ தான் வந்து டெவலப்பிங் ஃபேஸில் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக இருக்குது. நிறைய ஐடி இன்ஜினியர்ஸ் இங்கே வரதுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மொழியை வந்து நல்லா பேஸ் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை ஜப்பானில் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன ஜப்பானில் உங்களுக்கு ரெசிஷன் வந்துடுச்சு, கடந்த 2 quarters வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி வந்து 0.2% ஃபால் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், 0.2 or 0.4 தெரியல. ஸோ ஃபால் ஆயிருக்கிறதுனால இங்கே ரெசிஷன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் எப்படி மொழி படிக்கிறதா என்ன இது அப்படின்னு நிறைய பேர் பதட்டப்படுறாங்க. நான் உங்களுக்குலாம் சொல்ல விரும்புறது ஒரே ஒரு விஷயம்தான், கோவிட் வந்தது பார்த்தீங்களா அதை விட ஒரு பெரிய ரெசிஷன் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா கோவிட் வந்தப்போ மிகப்பெரிய ஒரு டிராஸ்டிக்கான ஒரு அடி வந்து இந்த நாடு பார்த்துது. ஸோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சமாளித்து நாங்கள் அப்படியே மேலே வந்துட்டோம். ஸோ அந்த விதத்தில் இப்போ இருக்கிற இந்த ரெசிஷன்ன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு 2-3 months இது ஓவர் கம் பண்ணி வெளியில் வந்துருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் பயப்பட வேணாம். நீங்கள் வந்து லாங்குவேஜை படிக்கிறதுல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வேலைவாய்ப்பு சம்மந்தமாக எந்தெந்த துறையில் என்னென்ன மாதிரி இருக்குது, எது எதில் வந்தால் நம்ம இப்போ இந்த டிஐடிபியாக இருக்கட்டும், இந்த அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வர்றது வரக்கூடாது அப்படின்னு நிறைய காணொலிகள் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் எது அதில் இருக்குது அப்படின்றத பற்றி அடுத்தடுத்த காணொலிகளில் உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சாஃப்ட்வேர் ரிலேட்டடான வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் கேர் டேக்கிங், கேர் கிவர் அதுக்கான வேலைவாய்ப்புகள் இங்கே நல்லா இருக்குது. அதுக்கடுத்தது அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்புகளும் இங்கே இருக்குது. ஆனால் அது கரெக்டாக தேடி இங்கே எப்படி வந்து பிளேஸ் ஆகிறது அப்படின்ற அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் புரியாத ஒரு விஷயங்கள் இருக்குது. எனக்கு அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கேன். அது எனக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் வந்து நான் அடுத்தடுத்து காணொலிகளை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய கேரியர் பேத். ஸோ சேலரி எப்படி இருக்கும்னா ஜப்பானில் வந்து சர்வை பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்கலாம். ஸோ சேலரின்றத நீங்கள் வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் இப்போ 2-3 companies ஜம்ப் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சேலரி ஹைக் வந்து பண்ண முடியும். ஆனால் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இந்த ரெப்புடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ரெசியூம்லேயே நீங்கள் வருஷத்துக்கு ஒரு 3 வருஷத்தில் ஒரு கம்பெனி நீங்கள் மாறிட்டே வரீங்கன்ற பட்சத்தில் உங்கள் மேலே என்ன நினைப்பாங்கன்னா ஒரு புதுசாக உங்களை எடுக்கிறவங்க
என்ன இவர் ரெண்டு மூணு ஜம்ப் பண்ணியிருக்காரு, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும், அதுக்கு நீங்கள் ரீசனபிளான ஒரு காரணம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அவங்க அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ ரீசனே இல்லாமல் நீங்கள் சம்பளம் மட்டுமே ஒரு டார்கெட்டாக வச்சு நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க உங்களை எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் இந்த நாட்டில் ரெப்புடேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் இங்கே சேலரி அப்படின்றத மினிமல் சேலரி எந்த அளவுக்கு வந்து நம்ம சர்வே பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 மில்லியன் சேலரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபேமிலியை கூட்டு வந்துக்கினே கூட இங்கே ஓரளவுக்கு சர்வே பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு 7.5 மில்லியன் 8 மில்லியன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவே வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல பேக்கேஜாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். பை பை.